ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் பிரோஸ் கடை ஃப்ரம் தர்மபுரி. எம் பேர் ரமேஷ். ஸோ இந்த என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்க்கும்போது இருக்கீங்கன்னா, ஸோ வியட்நாம் சூப்பர் இயர்லி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பெரிய பிளான்டாக கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பிளான் ஸ்டாக் வந்திருக்கு, அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத கஸ்டமர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வீடியோ அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் என்னென்ன ஃபுட் கலெக்ஷன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய எக்ஸாட்டிக் ஃபுட் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒரு 80 மேலே கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 30+ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொன்றா அடுத்த வீடியோஸில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி வாங்க, இப்போ எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துருக்க பிளான்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ஃப்ரூட்டோட வந்துருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 to 200 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கு ஃப்ரூட்டோட சைஸு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா ஃப்ரூட்லேயும் பிளான்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரூட் வந்துருக்கு. ஸோ அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து நமக்கு வந்து 4.5 to 5 feet வரைக்குமே பிளான்ட் ஆகிட்டு இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 30 kg பேக்கில் நல்ல பெரிய பிளான்ட்டாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டிங் டைப் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வியட்நாம் சூப்பர் ஏர்லி தான் இருக்குதுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான வெரைட்டி. அண்ட் அதோட ஸ்ட்ரக்சர் அதெல்லாமே நல்லா பார்க்க நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஃப்ரூட்டில். அண்ட் அது மட்டும் அதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மற்ற ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணும்போது உள்ள பழத்துக்கு உள்ளே இருக்கு இல்லைங்களா, ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்க லேட்டக்ஸ் அதாவது அந்த பால் வரும் இல்லைங்களா, ஸோ அது வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரூட் நமக்கு வந்து எடுக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜாக வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10-12 kg வரைக்கும் கூட போகும் ஃப்ரூட்டோட சைஸ். ஸோ ஆவரேஜாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து 5 to 8 kg வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரூட்டோட சைஸ் வருங்க. இது வந்து நமக்கு நார்மலாக வந்து கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வரும் இல்லைங்களா. ஸோ நமக்கு வந்து இது ஃப்ரூட் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து இது 365 days ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து 1 year ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இதில் வந்து நமக்கு வந்து கமர்ஷியலாக வந்து நிறையா ஃப்ரூட்ஸ் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். நார்மலாக வந்து இது வந்து குயிக்காக ஃப்ரூட் வரதுனால நம்ம டெரஸ் கார்டன் வச்சு வளர்க்கலாம், அதுக்கு மட்டும்தான் வைக்குவாங்க அப்படின்லாம் இல்லைங்க. இது வந்து நமக்கு கமர்ஷியலாகவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுறாங்க. கமர்ஷியலாக எத்தனை அடிக்கு ஒன்று நடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 15 to 15 15 அடிக்கு ஒரு செடி பார்த்தீங்கன்னா நமக்கு கமர்ஷியல் ஃபீல்ட்லேயே நடுறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர் ஃபுல்லாக நமக்கு வந்து ஃப்ரூட் வரதுனால சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா ஃப்ரூட் எல்லா இடத்துலையும் ஃப்ரூட் கிடைக்கும் போது ரேட் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் அன்சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட் வந்து ரேர் தான் இல்லைங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையவே வந்து நமக்கு ரேட் போகும். ஸோ அதனால இது கமர்ஷியலாகவும் ஃப்ரூட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ஸ்டாக் அவைலபிள் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய சைஸ் பிளான்ட். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்எஸ்ல கொடுத்துட்ருக்கோம். 30 kg பேக்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பே பிளான்ட் மட்டும் நம்ம ஒரு பாக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ இந்த ஹைட்டோட பிளான்ட் வந்து நம்ம அப்படியே பிளாஸ்டில் கொடுப்போம். ஸோ வேணுன்ற கஸ்டமர் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் அப்டேட் பண்ணல. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னென்ன பிளான்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் பிளான் பார்த்துக்கலாம். மற்ற பிளான்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.